Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara. வெட்டியான் ஒருவன் பிணத்துக்கு குழி தோண்டும்போது சிவலிங்கம் ஒன்றை கண்டெடுத்தான். அதை அரசனிடம் எடுத்து சென்றபோது சுடுகாட்டில் கிடைத்ததை நீயே வைத்துக்கொள், சுடுகாட்டு சாம்பலை வைத்து அபிஷேகம் செய் என்று ஏராளமாக அரசன் கூறிவிட்டான். இறை வழிபாடு என்றால் என்ன என்று தெரியாத வெட்டியானும் அரசனது வார்த்தைகள் ஏராளமானவை என்பதை அறியாமல் பிணம் எரித்து சாம்பலை கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டான். ஒரு நாள் திடீரென பெய்த மழையினால் சுடுகாட்டில் இருந்த சாம்பல் முழுவதும் கரைந்து விட்டது. சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய சாம்பல் இல்லையே என வருந்திய அவனும் விரட்டிகளை எடுக்கி தீயை மூட்டிவிட்டு தனது மனைவிடம், நான் இந்த தீயில் விழுகிறேன், என் உடல் எரிந்து கிடைக்கும் சாம்பலை கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய் என்று கூறினாள். ஆனால் மனைவியோ, நீங்கள் அப்படி இறந்துவிட்டால் இங்கு வரும் பிணங்கள் சீரழிந்துவிடும், நானே தீயில் குதிக்கிறேன் என்று கூறிக்கொண்டே தீயில் விழுந்தாள். இருவரது பக்தியிலும் திளைத்த பரமசிவன் பார்வதியுடன் பிரத்யட்சமாகி மனைவியை உயிர்ப்பித்து இருவரையும் முக்தியடைய வைத்தார். இதை கேட்ட அரசனும் தங்கத்தாலான சிவலிங்கத்துக்கு பன்னீர் பஞ்சாமிரதம் என்று வாசனை திரவியங்களாலும் அபிஷேகம் செய்த எனக்கு காட்சி தராத இறைவன் சுடுகாட்டு சாம்பலையும் பழைய சோற்றையும் கொடுத்தவனுக்கு மோட்சமளித்துள்ளாரே என்று வருந்தினாலும், பக்தி என்பது ஆடம்பரத்தில் இல்லை, அன்பினால் மட்டுமே மலரக்கூடியது என்பதை உணர்ந்து கொண்டான். Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara.